அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் அது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரு பிளாக்காக இருந்துச்சுன்னா நமக்கு போதுமான பிக்கப் இருக்காது, ரெண்டாவது பிளாக் ஸ்மோக் அதிகமாக வரும். அதனால் இதை கலட்டி இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரு எதுக்கு வண்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BS3 அதாவது 2008 அப்புறம் வந்த எல்லா வண்டிகளுக்குமே இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2008 BS3 BS4 BS6 மாடல் வண்டிகளுக்கு ஃபுல்லாகவே இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வருது. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைலன்சர்லேருந்து வரக்கூடிய புகையோட கெமிக்கல் பார்த்தோம் அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மாதிரி கெமிக்கல் இருக்குது. அது வந்து மனிதர்களுக்கு ரொம்ப தீங்கி விளைவிக்கக்கூடிய நச்சு வாயுக்களாக இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் உள்ள கெமிக்கல் இருக்கும், கெமிக்கல் ஃபில்டர் இருக்கும், அது வழியாக இந்த சைலன்சரோட புகை உள்ளே போய் வெளியே வரும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அது வேறு விதமான கெமிக்கல் வாயுக்களாக வெளியே வரும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வேறு விதமான நச்சு வாயுக்களாக வரும். அது கொஞ்சம், அதாவது ஒரு 100% மனிதர்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய நச்சு வாயுக்களை வந்து ஒரு 70% மாற்றுறாங்க, ஒரு 30% குறைக்கிறாங்க. அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறாங்க. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் இருக்கும், ரெண்டு ஃபில்டர் இருக்கும். அந்த ரெண்டு ஃபில்டரில் இந்த கெமிக்கல் தடவிருப்பாங்க. அது வழியாக இந்த சைலன்சரோட புகை உள்ளே பட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி வேறு விதமான நச்சு வாயுக்களோடு வெளியே வரும். இதுதான் அதில் நடக்குது. இது வந்து ஒரு 10 அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போக போக அந்த கெமிக்கல் மாறவும் அதோடய தன்மை இழந்துடும். ரெண்டாவது உள்ளே வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஆகி அது கார்பன் வந்து ஃபுல்லாகவே பவுடராகி அந்த ஃபில்டரில் நம்பிக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒன்று நம்ம மாற்றணும் அல்லது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போடலாம். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணி போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதை வந்து ஒரு 4 ப்ராசஸில் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீசல், 1 லிட்டர் டீசலை ஊற்றி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பெட்ரோலோ அல்லது மண்ணெண்ணையோ யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். அதுக்கடுத்து வாட்டர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏர் பிடிச்சி வண்டியில் மாட்டினோம்னா ஓரளவுக்கு பிக்கப் இருக்கும், பிளாக் ஸ்மோக்கும் வராது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை கழட்டியாச்சு. இப்படி தான் இருக்கும் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரு. லேட்டஸ்ட் வண்டிகளுக்கு இந்த மாதிரியும் வரும், அதாவது ப்ரைமரி அப்புறம் செகண்டரி அப்படின்னு ரெண்டு டைப்பாக கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு வேறு டிசைனில் வேறு வேறு வண்டிகளுக்கு வேறு டிசைனில் இருக்கும். நம்ம இப்போ டாடாஸில் காமிக்கிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சரி நம்ம வேலை பார்க்குறதுக்கும் சரி கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதனால தான் டாடாஸில் இருந்து கலட்டி அதை வேலை பார்த்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது ஃபுல்லாகவே கார்பன் பவுடரு அப்படி நம்பி பிளாக் ஆகிடுச்சு, சுத்தமாக அடைச்சிருச்சு. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. முதல்ல நம்ம டீசல் ஊற்றும் போது கீழே வரவே இல்லை, கொஞ்சமாக வந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கிளியராக வருது. இப்போது அடுத்ததாக மண்ணெண்ணெய் ஊற்றியும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். மண்ணெண்ணெய் ஊற்றியும் க்ளீன் பண்ணலாம் அல்லது பெட்ரோல் ஊற்றியும் க்ளீன் பண்ணலாம். இது ரெண்டாவது ப்ராசஸ்ஸு. இது பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக அந்த கார்பன் ஃபுல்லாகவே வெளியே வந்துடும் ஓரளவுக்கு.
இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு. உள்ள பாருங்கள் நல்லா கிளியராக தெரியுது. அந்த கார்பன் பவுட்ரு எதுவுமே இல்லை, நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. இனி அடுத்ததாக வாட்டர் வாஷ் பண்ணுவோம். வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தமாயிரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்த மாதிரி பெட்ரோலு மண்ணெண்ணெய் தண்ணி இதெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணும்போது அந்த கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டருக்குள்ளே இருக்கிற கெமிக்கலுக்கு ஏதாவது பாதிப்பு வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி 10 வருஷம் ஓடின வண்டியை தான் நம்ம கலட்டி க்ளீன் பண்ணி போடுறோம். நம்மளோட நோக்கம் என்னென்னா அந்த கார்பன் பவுட்ரு அடைச்சி பிளாக் ஆகிருக்கிறத க்ளீன் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். ப்ரொசீஜர் என்னென்னா இதை மாற்றுறது ப்ரொசீஜரு. நம்ம தற்காலிக நிவர்த்தியாக இதை க்ளீன் பண்ணி போடும்போது வண்டியோட பிக்கப்பு நல்லாயிருக்கும், உங்களுக்கு மைலேஜும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், புகையும் தள்ளாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டரை க்ளீன் பண்ணி போடுறோம். உள்ளே இருக்கிற கெமிக்கலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அது 80% முடிஞ்சு போன ஒரு கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர் தான். நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மித்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.